தமிழர் வரலாற்றில் ஈடு இணையற்ற நிகரற்ற சேனைகளை நடத்தக்கூடிய மாவீரர்தான் நான் நெஞ்சிலே வைத்து பூஜிக்கின்ற மாவீரர் திலகம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆவார்கள். அவருடைய படைகளை சிங்கள படைகள் தோற்கடித்திருக்க முடியாது. ஏழு அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்கள் கொடுத்தன. இந்தியாவும் கொடுத்தது, சீனாவும் கொடுத்தது, பாகிஸ்தானும் கொடுத்தது, பிரிட்டன், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இத்தனை நாடுகளினுடைய ஆயுதங்களையும் தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே இருந்து ஆயுதங்களை தயாரித்த விடுதலை புலிகளை அழிப்பதற்காக கொடுத்தார்கள். அதனால்தான் போரிலே பின்னடைவு ஏற்பட்டது. ஆனாலும் கடைசி வரை மக்களை காப்பாற்றுவதிலே குறியாக இருந்தார். அவர் என்ன ஆனார், எப்படி மறைந்தார் என்பது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். அங்கே ராஜபக்சே கூட்டம் படுகொலைகளை செய்துவிட்டு, இனப்படுகொலை செய்துவிட்டு, ஐநாவினுடைய ஜெனிவா மன்றத்தில் அப்படி எதுவும் நடக்கவில்லை, எங்கள் நாட்டிலே வந்து யாரும் விசாரிக்கக்கூடாது, விசாரணை நடத்தக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய கடலிலே வந்து நம்முடைய மீனவர்களை சுடுவதும் தாக்குவதும் படகுகளை அழிப்பதும் கொண்டு போய் சிறையிலே அடைப்பதும் இன்று வரை நடக்கிறது. இந்தியாவிலே ஒரு சர்க்கார் இருக்கிறதா? இது நம்முடைய சர்க்காரா? தமிழர்கள் இந்திய பிரஜைகள் இல்லையா? இந்திய குடிமக்கள் இல்லையா? தமிழை சொல்லி, திருக்குறளை சொல்லி, பாரதியாரை சொல்லி, பழைய இலக்கியங்களை சொல்லி, இந்த பழந்தமிழ் நாட்டிலே போராடிய வீரநாச்சியார் போன்ற வீரர்களை பற்றி சொல்லி ஏமாற்றி விடலாம் என்று நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறார். அதெல்லாம் நடக்காது. இந்தியா வஞ்சகம் செய்தது, துரோகம் செய்தது. அதே பாதையில்தான் இப்போ இன்றைய அரசும் பிஜேபி அரசும் சென்று கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. ஐநா மன்றத்தில் முன்பு செய்த அதே துரோகத்தை தான் இப்பொழுதும் செய்கின்றது. உலக நாடுகளினுடைய மனச்சாட்சி செத்துப்போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. இருந்தாலும் முத்துக்குமார் வைத்த தீ அணையவே அணையாது. முத்துக்குமார் உள்ளிட்ட 19 பேர் தங்களை தீக்கு இரையாக்கி கொண்டார்கள். நெருப்புக்கு, தணலுக்கு தங்கள் உயிர்களை தந்து மாய்த்து கொண்டார்கள். அதுபோன்ற உணர்வு இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உள்ளத்திலே இருக்கிறது. இந்த நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது, அது ஒரு நாள் வெடிக்கும், அது உரிய காலம் வரும். எங்களை பொறுத்தமட்டில் ஒரே லட்சியம் தமிழீழம்தான். தமிழீழம்தான் தீர்வு. அந்த தீவிலே ரெண்டு தேசங்கள் இருக்கின்றன, ஒன்று சிங்கள தேசம், இன்னொன்று தமிழர் தேசம். ஆக அந்த தமிழர் தேசம் அமைந்து தமிழர்களுக்கென்று அங்கே ஒரு தமிழீழ நாடு அமைகின்ற வரை பட்டக்கோட்டை தீர்மானத்துக்கு உயிர் கொடுத்தது பிரபாகரனுடைய படைகள்தான். ஓயாத அலைகளில், சூரிய அலைகளில் அவர்கள் சிங்களவர்களை விரட்டி விரட்டி புறமுதுகிட்டு ஓடச் செய்தார்கள். அவ்வளவு ஆற்றல் இருந்தும் 3 படைகளை தயாரித்தார். கடற்படை, ஆகாயப்படை, தரைப்படை. உலகத்தில் இதுவரை யாரும் செய்ததில்லை. சேகுவரா செய்ததில்லை, பிடல் காஸ்ட்ரோ செய்ததில்லை, மாவோ செய்ததில்லை. இந்த தலைவர்களெல்லாம் உலகம் போற்றும் தலைவர்கள். அவர்களையெல்லாம் விட உயர்ந்த தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆவார்கள். ஆகவே அவருடைய கனவுகளை நனவாக்குவதற்காகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழீழத்தை லட்சியமாக கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம். எங்கள் லட்சியம் மாறாது. அதை அடையும் வரையிலே நாங்கள் எங்களுடைய பாதையில் தயாரிப்பு வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றோம். வருகிற ஆண்டிலே அங்கே பயிலரங்கங்கள்,
தமிழீழ பாசறை பயிலரங்கங்கள் நிறைய நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். நான் சிங்கங்களை பற்றி பேசுறேன், நீங்க குள்ள நெறிகளை பற்றி கேட்குறீங்க. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்ட நாள், தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஆளுநரும் எல்லாரும் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு வரீங்க. நீங்க தொடர்ச்சியா அறிக்கை கொடுத்துருக்கேன். மற்ற கட்சிகள் இயக்கங்கள் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகத்தான் ஆளுநர் ஆர் என் ரவி தயார் செயல்படுகிறார். அவர் பிஜேபியினுடைய கைப்பாவையாக ஊதுகுளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அரசியல் சட்டம் அரங்கேறிய நாளன்று, இந்த நாளன்று அவர் பேசுவதெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய். அவர் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மத்திய அரசு காசி தமிழ் சங்கம்லாம் நடத்துறது எப்படி ஒரு எதிர்வினை தமிழ்நாட்டில் ஏதோ பிரதிபலிக்குமா? எப்படி அவரை ஏமாத்தலாம் நினைக்கிறாரு? யாரு? தாடி மோடி? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்படி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி தோத்துட்டு போயிருக்காங்க. பாஜக ரொம்ப நாளாக நினைக்குது. போன எலெக்ஷன்லையும் அப்படி தான் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது. இதே திமுக தலைமையிலான அரசு தான் நீடிக்கும். அவர்கள் தான் அந்த அந்த அணி தான் வெற்றி பெறும். அது பச்சை துரோகம். 32 ஆண்டுகள் எந்த குற்றமும் செய்யாமல் சிறையிலே மரண இருளிலே வாடிய அவர்களை திரும்பவும் அவர்கள் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்கிறார்கள் என்பது மனச்சாட்சியே கிடையாது, மனிதாபிமானமே மத்திய சர்க்காருக்கு கிடையாது. சந்தித்தது மட்டும் இல்லை, அவரோட சண்டை நடக்கும்போது 23 நாட்கள் நானும் பிரபாகரனும் ஒரே இடத்துல இருந்தோம். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவரை பற்றி அணு அணுவாக ரசித்தவன் நான். அவர் கலைஞருக்கு ஒரு எழுதி அனுப்பின கடிதத்தில் அண்ணன் வைகோபாலசாமியினுடைய தியாகத்தை நினைக்கிற பொழுது, உயிரை துச்சமாக நினைத்து என்னை சந்திக்க வந்ததை நினைக்கிற பொழுது, 1000 முறை எதற்காகவே சாகலாம் நான் இறக்கலாம் என்று நினைக்கிறேன் சொல்லி, இதை விட ஒரு பெரிய ஒரு விருது யாரும் கொடுக்க முடியாது. அவர் கழுத்தில் இருந்த அந்த நச்சுக்கோப்பை குப்பியில் 2 குப்பியில் 1 அவுத்து என் கழுத்தில் மாட்டி விட்டு தான் அனுப்பிவிட்டார். நான் உயிரோடு இங்கே வந்து சேருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நூலிலையிலே உயிர் தப்பி வந்தேன் நான். ஆகவே இந்த உயிர் அவருக்கு கடமைப்பட்டது, பிரபாகரனுக்கு கடமைப்பட்டது.